நம்ம ஆர்சி பிடிம் தோத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டு வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாருங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நேற்று நடந்து முடிஞ்ச எலிமினேட்டர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ஆர்சிபி ரெண்டு டீம் தான் ப்ளே பண்ணாங்க. மேட்ச்சில் டாஸ் பண்ணால் ராஜஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆன ஆர்சிபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா 172 ஸ்கோர் பண்ணாங்க. டார்கெட்டு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. சரி இந்த வருஷம் மாதிரி ட்ராஃபி ஜெயிப்பாங்க, ஏற்கனவே 16 வருஷம் போயிருச்சு, இந்த வருஷம் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராஃபியாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஏற்கனவே உமன்ஸ் வேறு ஜெயிச்சிருக்காங்க, அதனால் இந்த வருஷமும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் தோத்து அப்படியே வெளியே போயிட்டாங்க. இந்த மேட்ச் தோத்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பாரு, அதாவது கர்மா வந்து உங்களோட அட்ரஸ் எல்லாம் மறந்துடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. நம்ம சிஎஸ்கே டீம் தோத்ததுக்கு நல்லா வச்சு வச்சு செஞ்சாங்க, இப்போ ஆர்சிபி டீம் வந்து பாத்தீங்கன்னா தோத்து வெளில போயிட்டாங்க, அதுக்கு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்யறாங்க. அதான் நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா செம்மையான பண்ணான விஷயம் தான் பண்ணிருக்காரு. ஓகே இந்த மேட்ச்ல நம்ம ஆர்சிபி டீம் தோத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.